உலகின் 18வது பெரிய தீவாக வடக்கு அட்லாண்டிக் கடலில் அமைந்திருக்கிறது ஐஸ்லாந்து நாடு. 300க்கும் மேற்பட்ட எரிமலைகளை கொண்ட இந்த தீவு நாட்டில் நிலநடுக்கம் ஏற்படுவது என்பது கிட்டத்தட்ட அன்றாட நிகழ்வு என்றே கூறலாம். இருந்தாலும் தொடர் பனிப்பொழிவால் எப்பொழுதும் வெள்ளை போர்வை போத்தியது போல காணப்படும் மலை குன்றுகளையும் பள்ளத்தாக்குதல்களையும் ரசிப்பதற்காகவே ஆண்டுதோறும் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஏராளம். இந்த நிலையில்தான் ரெக் ஜேன்ஸ் தீபகற்பத்தில் கடந்த 10 நாட்களில் 10,000 முறைக்கும் மேல் ஏற்பட்ட நிலநடுக்கம் அப்பகுதி மக்களை தற்பொழுது அச்சுறுத்தி வருகிறது. நிலநடுக்கம் என்பது அங்குள்ள மக்களுக்கு பழகி போனதுதான் என்றாலும் கிரீன்டாவிக் பகுதியில் இந்த முறை அது வெளிப்படுத்தும் கோர முகம்தான் மக்கள் அச்சத்தின் உச்சத்தில் இருப்பதற்கு காரணம். பாலம் பாலமாக வெடித்த சாலைகள், ஏவுகணை தாக்கியது போல விரிசல் அடைந்து காணப்படும் கட்டிடங்கள் என மக்கள் வாழ்வதற்கே முடியாத இடமாக மாறி வருகிறது கிரீன்டாவிக் பகுதி. மறுபுறம் தொடர்ந்து வெடித்து சிதறி எரிமலை குழம்பு வெளியே கொட்டிக்கொண்டே இருக்கிறது அங்கிருக்கும் பக்ரதல் ஸ்பல் எரிமலை. கட்டிடங்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து குலுங்கிக் கொண்டே இருக்கும் நிலையில் மற்றொரு புறம் காற்றில் கலக்கும் எரிமலை சாம்பலால் சுவாசிக்கவும் சிரமப்படுகின்றனர் அப்பகுதி மக்கள். எனவே எப்போது வேண்டுமானாலும் எரிமலை பெரிய அளவில் வெடித்து சிதறும் என்ற அச்சத்தால் அவசர நிலையை அறிவித்துள்ளது ஐஸ்லாந்து அரசு. இதைத் தொடர்ந்து கொந்தளித்துக் கொண்டிருக்கும் எரிமலைக்கு அருகில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பும் வேலைகளை தீவிரமாக்கியுள்ளனர். காவல்துறையினரும் பேரிடர் மேலாண்மை குழுவினரும் அத்துடன் சுற்றுலா பயணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதால் ஆடி போயிருக்கிறார்கள் அங்குள்ள மக்கள்.